நடைபெறுகிறது. நீட் தேர்வு அவசியம் இல்லை. தொடர்புக்கு 9842721500. பாஜகவுடனான கூட்டணியில் அதிமுக இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதை வரவேற்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் அண்ணா குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. அண்ணாமலையின் கருத்துக்கு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சி வி சண்முகம், செல்லூர் ராஜு ஆகியோர் தனிப்பட்ட முறையில் இறங்கி கண்டனம் தெரிவித்தனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் சி வி சண்முகத்தை போட்டு தாக்கினார். அதைத் தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தற்போது பாஜகவுடனான கூட்டணியில் அதிமுக இல்லை. தேர்தல் நேரத்தில் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்று தெரிவித்தார். ஜெயக்குமாரின் இந்த கருத்தை வரவேற்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜகவுடனான கூட்டணியை முறித்து கொண்டதாக அறிவித்திருக்கும் அதிமுகவின் முடிவை முழுமையாக வரவேற்கிறேன். மிக தாமதமான முடிவென்றாலும் சரியானதொரு முடிவு என்று தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ், பாஜக எனும் இரு தேசிய கட்சிகளுமே தமிழகத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் எதிரிகள். அவை தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, உணர்வு, உயிர், நிலம், வளம், அதனுடைய பாதுகாப்பு, எதிர்கால நலவாழ்வு என எல்லாவற்றிற்கும் எதிரானவை என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி பாஜகவுடனான உறவை துண்டித்திருக்கும் நிலைப்பாட்டில் அதிமுக இறுதி வரை உறுதியாக இருக்குமானால் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்றும் கூறியுள்ளார். தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் பாஜக எந்த வகையில் எதிரியாக இருக்கிறது என்பதை பற்றி சீமான் எதுவும் குறிப்பிடவில்லை.